ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி வீட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் வீட் தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என் சேனலுக்கு புதுசு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இப்போது வீட் தோசைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் காஞ்சி எடுத்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த மாவில் கொட்டிக்கலாம். நம்ம பச்சையை கூட இந்த மாவில் ஆட் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ணும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், சட்னி ரெடி பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியும் ஆப்ஷன் கூட. இப்போ டோட்டலாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம உப்பு வேணும்னா செக் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணி டோட்டலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நம்ம நார்மலாக தேய்ச்சிட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி கோதுமை தோசையை ஊற்றிக்கலாம். ரொம்ப தின்னாக ஊற்ற வேணால் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப தின்னாக ஊற்றுனீங்கன்னா சில டைம் ஒழுங்காக வராது. ஸோ இந்த மாதிரி மீடியம், ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியமில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வேணாலும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீ வேணாலும் நீங்கள் கீ ஊற்றிக்கோங்க. நான் லைட்டாக இன்றைக்கி ஆயில் தான் ஊற்றிருக்கேன். 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தோசை இது, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து நம்ம கையில் கரைச்சாலும் ஓகே, இல்லைனா நம்ம கரண்டியில் கலக்கினாலும் ஓகே. ஆனால் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஆனால் கையில் கரைச்சோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கலாம். அப்படின்னா நம்ம விஸ்க் கூட யூஸ் பண்ணி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றியதுக்கப்புறம். இது நான் 2வது தோசை ஊற்றியிருக்கேன், நல்லா வருது. நல்லா பழகின கல்லுன்றதுனால நல்லா வருது. இன்னும் கீ ஊற்றி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா காரச்சட்னி நல்லாயிருக்கும், தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும், எது வேணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு காலையில் பண்ணதுனால அந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. ஆனால் இது காரமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காரச்சட்னி, தக்காளி தொக்கு அந்த மாதிரி கோகனட் சட்னி கொஞ்சம் காரமாக அரைச்சிங்கனாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு வச்சு சர்வ் பண்ணுறேன். செம்மையாக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.